நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், வாரிசு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்ருக்காங்க. இது யார் அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியிட்ருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாவில். இவங்க வாரிசு படத்தோட ஷெட்யூலில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி பார்த்தோம்னா ஷூட் முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். தளபதியோட போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இன்னும் அதர் ஆக்டர்ஸ்க்குண்டான சீன்ஸ் எல்லாம் இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் டீம் வந்து சென்னைக்கு திரும்ப போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்தோட சென்னையில் நடக்கிற படப்பிடிப்போட ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி இன்னொரு தளபதி ஃபேன் ஒருத்தர் சரத்குமார் சாரோட செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவை சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வாரிசு படத்தோட ஷூட் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சரத்குமார் சாரை பற்றி கேட்டிருக்காரு போல. அதுக்கு பார்த்தோம்னா நீ தளபதி ஃபேனா அப்படின்னு சரத்குமார் சார் கேட்டிருக்காரு. ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவலான மூவி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தளபதி ஃபேன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சரத்குமார் சார் தான் பார்த்தோம்னா அடிக்கடி வாரிசு படத்தை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில் அவருக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். வாரிசு ஃபைனல் ஷெட்யூல் வந்துருச்சு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இனிமேல் தொடர்ந்து படத்துலேருந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மெயின் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தீபாவளிக்கு டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் டவுட்டே கிடையாது, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ தளபதி ஃபேனா, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.